என்ன பண்ணலாம் இதை பத்தி எல்லாம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பேர் இர்ஃபான், வெல்கம் டு ஃபியர் ஃபிட்னஸ், ஃபைட் அண்ட் டு அண்ட் ரைஸ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, சப்போஸ் நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஃபேட் லாஸ் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணி மசில் பில்ட் பண்ணணும், பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும், இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி உங்களால் முடியாமல் போயிருக்கா, கவலைப்படாதீங்க. நான் உங்களை வந்து கைட் பண்ணுறேன். என்னோட ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. இதோட காஸ்ட் வந்து மற்ற இடத்துல நீங்க கம்பேர் பண்ணாலும் வந்து ஒரு 4 to 5 times வந்து சீப்பரா தான் இருக்கும். இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டயட்ல இருந்து ஒர்க் அவுட் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ உங்களோட உடம்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கான பொறுப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடது. என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இதை பத்தின டீடெயில்ஸ் எல்லாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணுங்க. பேக் டு தி டாபிக். ஸோ இந்த லாக்டவுன் பீரியட்ல நமக்கு வந்து மசில் லாஸ் ஆகுமா ஆகாதன்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து நமக்கு எதுக்காக மசில் லாஸ் நடக்குதுன்னு வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். மசில் லாஸ் நடக்கிறதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு. ரீசன் நம்பர் ஒன், சப்போஸ் நம்ம ரொம்ப நாளா ஒர்க் அவுட் பண்ணிட்டு அண்ட் சடனா வந்து ஒர்க் அவுட் பண்றதை நிறுத்திட்டோம்னா நமக்கு வந்து மசில் லாஸ் நடக்கும். லைக் இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். உங்களுக்கு வந்து சடனா வந்து டான்ஸ் பண்ணணும்னு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ நீங்க ஒரு டான்ஸ் கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணிட்டு மந்த்லி மந்த்லி ஃபீஸ் பே பண்றீங்க. பட் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த டான்ஸ்ல இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடுச்சு. ஸோ நீங்க வந்து டான்ஸ் கிளாஸ் போறத வந்து நிறுத்துறீங்க. நீங்க இந்த டான்ஸ் கிளாஸ் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் கூட வந்து நீங்க மந்த்லி மந்த்லி இதுக்கு ஃபீஸ் பே பண்ணுவீங்களா? கிடையாதுல. இதே மாதிரிதான் வந்து நம்ம உடம்புலயும் நடக்குது. நம்ம பாடி நம்ம மசில்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கு ஏதாவது வந்து காரணம் வேணும். லைக் வந்து நம்ம டான்ஸ் கிளாஸ்க்கு ஃபீஸ் கட்டினதுக்கு காரணம் வந்து நமக்கு டான்ஸ்ல இருந்த இன்ட்ரெஸ்ட் மாதிரி நம்ம பாடி நம்ம மசில்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு காரணம் நம்ம பண்ற ஒர்க் அவுட். நம்ம ஒர்க் அவுட் பண்றதுக்கு நமக்கு நம்ம பில்ட் பண்ண மசில்ஸ் தேவை. சப்போஸ் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலன்னா நமக்கு வந்து இந்த மசில்ஸ் தேவை இல்லை. ஸோ நம்ம பாடி வந்து இந்த மசில வந்து மெயின்டைன் பண்ணாது. ஸோ நமக்கு மசில் லாஸ் நடக்கும். இதுதான் வந்து நமக்கு மசில் லாஸ் நடக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன். மசில் லாஸ் நடக்கிறதுக்கான ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம நெகட்டிவ் நைட்ரோஜன் பேலன்ஸ்ல இருக்கிறது. இந்த நெகட்டிவ் நைட்ரோஜன் பேலன்ஸ் என்னன்னா வந்து நம்ம பாடியை விட்டு வெளியே போற நைட்ரோஜன் வந்து நம்ம பாடி உள்ள வர நைட்ரோஜன் விட அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம நெகட்டிவ் நைட்ரோஜன் பேலன்ஸ்ல இருக்கும்னு அர்த்தம். நைட்ரோஜன் கண்டென்ட் ப்ரோட்டீன் உள்ள இருக்கும். நம்ம உடம்புல எதுல வந்து அதிகமான ப்ரோட்டீன் இருக்குன்னு பார்த்தோம்னா நம்மளோட மசில்ஸ். நம்ம ஒர்க் அவுட் பண்ணும் போது என்ன ஆகும்னா நம்ம மசில்ஸை வந்து மைக்ரோ லெவல்ல வந்து நம்ம டேர் பண்ணுவோம். அந்த டைம்ல வந்து மசில் செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிறதுனால நைட்ரோஜன் வந்து நம்ம பாடியை விட்டு வெளியே போவோம். இதுதான் வந்து நம்ம பாடியில இருந்து வெளியே போற நைட்ரோஜன். நம்ம பாடிக்குள்ள வர நைட்ரோஜன் என்னன்னா வந்து நம்ம ஃபுட்ஸ்ல இருந்து வர நைட்ரோஜன். ஃபுட்ஸ்ல நம்ம ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் சாப்பிட்டோம்னா அந்த ப்ரோட்டீன் ஃபுட்ஸ்ல இருக்க நைட்ரோஜன் கண்டென்ட் நம்ம பாடியுள்ள போறது தான் வந்து பாடிக்குள்ள வர நைட்ரோஜன். சப்போஸ் நீங்க எக்ஸசைஸ் பண்ணி உங்க பாடியில இருந்து வெளியே போற நைட்ரோஜனோட கண்டென்ட் வந்து நீங்க ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் வழியா உள்ள எடுத்துக்கிட்ட நைட்ரோஜனை விட அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க நெகட்டிவ் நைட்ரோஜன் பேலன்ஸ்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அண்ட் இந்த ஸ்டேட்ல நீங்க இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மசில் லாஸ் நடக்கும். ஓகே, இப்போ லாக்டவுன்ல இருக்க 3 types ஆஃப் பீப்புளை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைப் யாருன்னா வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் ஜிம்முக்கு போய் ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்து இந்த லாக்டவுன்ல சுத்தமா வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணவங்க. சார், உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் படி பார்த்தோம்னா வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு மசில் லாஸ் நடக்கும். ரெண்டாவது டைப் ஆஃப் பீப்புள் யாருன்னு பார்த்தோம்னா வந்து இந்த லாக்டவுன் பீரியட்லயும் வந்து எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணாம வீட்லயும் வந்து ஹோம் ஒர்க் அவுட்ஸ் பண்றவங்க. பட் ஹோம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணி வந்து டயட்டை வந்து ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணாதவங்க. இவங்களை பார்த்தோம்னா வந்து இவங்க என்னதான் வந்து மசில் மெயின்டைன் பண்றதுக்காக ஒர்க் அவுட் பண்ணாலும் வந்து ஒர்க் அவுட் பண்ணும் போது வந்து அவங்க மசில்ஸ் வந்து டேமேஜ் பண்ணி பிரேக் டவுன் பண்றாங்க. பட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடாததுனால லைக் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியா எடுக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து அந்த மசில்ஸ் வந்து ரிப்பேர் பண்றதுக்கான போதுமான ரா மெட்டீரியல்ஸ் வந்து அவங்க உடம்புக்கு வந்து கிடைக்கிறது இல்ல. சோ இவங்க வந்து நெகட்டிவ் நைட்ரோஜன் பேலன்ஸ்ல வந்து இருப்பாங்க. சோ இவங்களும் வந்து மசில் லாஸ் கண்டிப்பா நடக்கும். மூணாவது டைப் ஆஃப் பீப்புள் யாருன்னு பார்த்தோம்னா வந்து இந்த லாக்டவுன் பீரியட்லயும் வந்து கரெக்டா ஹோம் ஒர்க் அவுட் எல்லாம் வந்து ப்ராப்பரா பண்ணிட்டு லைக் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற மாதிரி அதே இன்டென்சிட்டியில ஹோம் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டு அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி டயட்டையும் வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்றவங்க. சோ இவங்களுக்கு பார்த்தோம்னா வந்து இவங்க ஒர்க் அவுட்டையும் கரெக்டா பண்ணிட்டு டயட்டையும் ஃபாலோ பண்றதுனால வந்து இவங்களுக்கு வந்து மசில் லாஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இப்போ என்ன ப்ராப்ளம்னா இந்த தேர்ட் டைப் ஆஃப் பீப்புள் மாதிரி எல்லாராலையும் வந்து இருக்க முடியாது. எதுக்காகனா என்னதான் வந்து நம்ம ஹோம் ஒர்க் அவுட் பண்ணி இந்த எக்ஸசைஸ் நம்ம சமாளிச்சாலும் வந்து நமக்கு இந்த லாக்டவுன் பீரியட்ல நமக்கு தேவையான ஃபுட்ஸ் வந்து ப்ராப்பரா கிடைக்க மாட்டேங்குது. லைக் நம்மளால வந்து வெளியே அடிக்கடி போக முடியாது. சோ நமக்கு வந்து தேவையான பொருட்களை நம்மளால வாங்க முடியல. சோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த கேஸ்ல இருக்கிறதுனால என்னோட அட்வைஸ் என்னன்னா வந்து எக்ஸசைஸ் அண்ட் டயட் ரெண்டுத்தையும் வந்து மாடரேட் லெவல்ல வந்து வச்சுக்கோங்க.
லைக் டூ மச் எக்ஸசைஸ் பண்ணி நம்ம மசில்ஸ் வந்து டூ மச்சா பிரேக் டவுன் பண்ணாம ஒரு வீக்லி ஒரு 3 to 4 days மட்டும் எக்ஸசைஸ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்க டயட்ல வந்து டூ மச் கேலரிக் டெபிசிட் ஆர் டூ மச் சர்ப்ளஸ் இல்லாம மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரி பார்த்து உங்க டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்க டயட்ல வந்து புரோட்டீன் கண்டென்ட் அட்லீஸ்ட் வந்து 1.2 gram per kg ஆஃப் யுவர் பாடி வெயிட் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த மினிமம் புரோட்டீன் ரெக்குயர்மெண்ட் ஆகுது நீங்க மீட் பண்றதுக்கு நீங்க என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்னா வந்து உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு தேவைப்படுற புரோட்டீன் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டிங் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. லைக் வந்து வீக் ஸ்டார்டிங்லயே வந்து இந்த சோயா சங்க்ஸ், எக்ஸ், சிக்கன் இதெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு வர மாதிரி வந்து நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. புரோட்டீன் பவுடர் இருந்ததுன்னா இன்னும் சிம்பிள் உங்களுக்கு, அதுவே வந்து உங்களுக்கு புரோட்டீன் ரெக்குயர்மெண்ட் ரீச் பண்ண வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த லாக்டவுன் டேஸ்ல நான் இப்ப சொன்னதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு வந்து மசில் லாஸ் நடக்காம பாத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. என் சேனலுக்கு நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது கூடவே அந்த பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோல அவ்வளவுதான், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸ்டே டியூன்ட்.